வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ அன்றைக்கி வந்து T20 வேர்ல்டு கப் வர போகுது. ஸோ அதுக்கான ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ மேட்ச் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ T20 வேர்ல்டு கப் அங்கே வீடியோக்குள்ள போகலாங்க சரிக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து T20 வேர்ல்டு கப், ஸோ இன்றைக்கி வந்து அக்டோபர் 10, 11, ஓகே 11 இன்னும் சரியாக இன்னும் ஒரு வாரம் இருக்குங்க. அது 23 தேதி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கான அனலைஸ் பார்ப்போம். இந்தியன் பிளேயர்ஸ், ஓகே. ஸோ இந்தியன் பிளேயர்ஸில் வந்து யாரெல்லாம் இருக்குதுன்னா, ஆஸ் யூஷுவல் விராட் கோலி, தீபக் ஹூடா, சூரியகுமார் யாதவ், தென் ரிஷப் பந்த், தினேஷ் கார்த்திக், ரோஹித் சர்மா, கே ராகுல், தென் அஸ்வின், தென் புவனேஸ்வர் குமார், தென் அக்ஷர் பட்டேல், தென் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ ஸ்டார் பிளேயர் பிளேயர்ஸாக இவங்க வந்துருக்காங்க. தீபக் தேஹர், சிரேஸ் அய்யர், பிஷ்ணாயின் பிளேயர், ஓகே. இவங்கண்ணா முகமது ஷமி, ஓகே. முகமது ஷமி ஐ திங்க் அவர் வந்து ஒன்று ரெக்கவர் ஆகலன்னு சார், ரெக்கவர் நம்ம இந்தியாவில் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ நான் நல்லாயிருக்கும் நினைச்சு. ஸோ இந்த பிளேயர் அனலைஸ் பார்க்கும்போது இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பேட்டிங்கை வந்து யார்ட்டுமா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, கே ராகுல், ஓகே, தென் தினேஷ் கார்த்திக் நல்லா அடிப்பார், ஓகே, தென் வேறையாரு யுவாண்டா சாவனும் இருக்காரு, அவன் நல்லா போலிங் போடுவாங்க. ஓகே, ஸோ பேட்டிங் அந்த 4 பேர் கன்ஃபார்மாக நல்லா அடிப்பாங்க. வேற அஸ்வின் அவர் சொல்லவே முடியாது, அந்த அந்த நீங்கள் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி அந்த ரசாயனம் இருக்கும். ஸோ வேற யாரு, இந்த 4 பிளேயர் வந்து ஒரு சூப்பர் பிளேயர்ஸுங்க. சூரியகுமார் யாரோ, சூரியகுமாரோ நல்லா ஆட நல்ல பேட்ஸ்மேன், ஓகே. தீபகோணம் நல்லா ஆடுவார். ஸோ இந்த 7 பிளேயர்ஸ் வந்து கன்ஃபார்மாக நல்லா விளாடுவாங்க. ஓப்பன் ஏன்னா போன T20 மேட்ச் நல்லபடியாக ஆடல, விராட் கோலி நல்லா கொஞ்சம் விளாட்னாரு ஆனால் கொஞ்சம் வின் பண்ண முடியல கப்பு. ஸோ இந்த பிளேயர் இந்த வாத்தியாக நல்லபடியாக ஆடுவார்னு நினைக்கிறேன். ஆடுவார், நல்ல பிளேயர் தான் ஆகணும், நல்ல பிளேயர். ஆனால் அந்த அந்த டீமை ஜெயிக்க விதத்தில் ஆடணும்னு நல்லா இருந்திருக்கும், அதை வாடப்புன்னு சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுலிங்கை பார்த்தீங்கன்னா, யுவனா சார் நல்லா போடுவார், சூப்பர் போடுவார். தென் வந்து இவன் ரிஷப் பந்த் கூட நல்லா ஆடுவார், அவர் கூட நல்லா நல்ல பேட்ஸ்மேன். ஸோ பவுலிங் பற்றி பார்ப்போம். யுவாந்த சஹல் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இவர் அஸ்வின், அவர் நல்லா போடுறார், ஸ்பின் போடுறார். தென் அடுத்து ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போடுறாரு. நான் முன்னாடி நம்ம ஸ்ரீலங்காவை போனேன், ஸ்ரீலங்காவோட T20 மேன் ஏஷியா கப்பில் லாஸ்ட் பவுலிங் நல்லா போட்டார், டியூட் அந்த ஜோபான் ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டு. ஸோ அதனால் நல்லா பவுலிங் அவர். தென் வேற யார், தீபக் அவர் ஸ்டாண்ட்பேயாக போடுவார், நல்லா நல்ல பவுலிங் அவன் நல்லா போடுவார். ஸோ நெக்ஸ்ட்டு வேற யார், புவனேஸ்வர் குமார் நல்லா போடுவார்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்காக அவர்லாம் போடுவார், கொஞ்சம் நெக்ஸ்டாக போட நல்லா இருந்திருக்கும். ஸோ முகமது ஷமி அவர் வந்தால் நல்லா இது பண்ணுவார், நல்லா பவுலிங் போடுவார். அவர் வந்தால் டீமுக்கு ஒரு மோர் அட்வான்டேஜ், அவர் ஸ்டேயாக செய்யல, அவர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவார், அவரும் வந்தால் நல்லா இது பண்ணுவார். ஸோ இவங்க நாங்கள் பிளேயர்ஸ், ஓகே. இன்னும் பிளேயர்ஸ் விட்டு போச்சுன்னா பரவாயில்ல, நான் ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ண சொல்லிடுவேன், ஓகே. ஸோ இந்த வாதி வந்து T20 கேம் மிக முக்கியமானது. ஏன்னா போன வாதியே நம்ம தோட்டி போயிடுவோம், போன வாதி நம்ம யார் கூட தோட்டோம், போன வாதி நம்ம நிறையா போன வாதி நியூஸ்லேருந்து ஆஸ்திரேலியா உயர்ந்துட்டோம்னா, ஆமாம் போன வாதி திங்க் ஷோ நினைக்கிறேன். நான் போன வாதி நம்ம செமிஃபைனல் கூட குவாலிஃபை ஆகலை, செமிஃபைனல் கூட குவாலிஃபை ஆகலை. ஆனால் இந்தியா பேசாமல் நல்ல பேர் தோட்டோம் போன வருஷம். ஸோ இந்த வருஷம் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம், ஏன்னா புது கோச் வந்துருக்கார் ராகுல் திராவிட் சார். ஸோ ஏஷியா கப்பு, ஏஷியா கப்பு பண்ண மிஸ்டேக்ஸையும் இந்த வாட்டி கரெக்ட் பண்ணி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனலைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கஷ்டங்காக இருக்காங்க, ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காலதான் இருக்குது. ஏன்னா சூரியகுமாரெலாம் நல்லா ஆடுவார், கம்மியாக அடிப்பார், 50 அடிப்பார், 60 அடிப்பார். அண்ட் இந்த ரீசன்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நல்லா ஆனார். ஸோ மீதி அதர் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா சரி இந்தியா பிடிச்சிருந்தேன், ஓகே. ஸோ இந்தியா பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துருக்காங்க நல்லா, ஆனால் கொஞ்சம் புது பிளேயர்ஸாக எடுத்தால் பரவாயில்ல, கொஞ்சம் இது இஷான் கிஷன், தென் குல்தீப் யாதவ் நல்லா போட்டாரு நீங்கள் மேட்ச்சில் கூட, சவுத் ஆஃப்ரிக்கா கூட. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம்
நல்லா கொஞ்சம் யங் பிளேயர்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என் வீரர் சொல்லேன். ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணாலே நல்லா இருந்திருக்காங்க. ஆனால் போட்டுருந்து பார்ப்போம் எப்படி ஒலால போனாங்கன்னு. ஆனால் இப்போ ஃபஸ்ட் பவுலிங் வந்து புவனேஸ்வர் குமார் கொடுத்தாமல் அந்த இவரு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது ஸ்பின் பவுலர்ஸ் கொடுத்தா வச்சுக்கோனேன், ஸ்பின் பவுலர்ஸ் கொடுத்தா வச்சுக்கோனேன். நான் ஃபஸ்ட்டு டொக்கு வரும் போது டொக்கு அந்த டொக்கு வரும் போது அங்கே ஒரு ஃபீல்டு இங்கே ஒரு ஃபீல் இருந்தானே ஈஸியாக நம்மளுக்கு விக்கெட் கிடைக்கிறது ட்ரான்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார்னா ஃபஸ்ட் பவுலிங்கே போனிருக்கார். அவர் நல்லா போடுவார் சார், சில பால் வந்து ஃபஸ்ட் ஓவர் மெயின் எடுப்பார், செகண்ட் ஓவரில் வந்து இது எடுப்பார், ரன்னு கொடுப்பார். ஸோ கொஞ்சம் ஸ்பின் பவுலர்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேபிலிட்டியாக கொஞ்சம் விக்கெட்ஸ் மாதிரி எடுக்கிற பவுலிங் இருந்தானே மேட்சை ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ அந்த சந்தேகம் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. அதுலேருந்து பாகிஸ்தான் வந்து ஏஷியா கப்பில் சீனா கூட தொடர்ச்சி ரெண்டு வாரி தொடர்ச்சி பாகிஸ்தான் ரெண்டு மேட்ச்லையும் ஃபைனலாக வந்து தொடர்ச்சி. ஸோ பார்ப்போம் எப்படி ஆட போகிறாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு டீம் வந்து ஸ்ரீலங்கா டீம் சொல்லவே வேணாம். ஏஷியா கப்பில் செம்மையாக விளாட்னாங்க, இந்தியன் டீமும் தவாசாங்க. ஸோ எதிர்பார்த்து சர்ப்ரைசிங்கான வெற்றி ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க ஏஷியா கப்பில். ஸோ அவங்களும் ஸ்ட்ராங் டீம் தான். அதில் வந்து திஷான் என்ன பேர் வரும், அப்புறம் அவங்க பிளேயர்ஸ் நல்லா ஆடுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை பற்றி பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல டீம் தான். இப்போ இது சென்னால் கொஞ்சம் நல்லா ஆனால் இந்தியா கூட ஒரு ரெண்டு மேட்ச் சொன்னாங்க, ரெண்டு மேட்ச் தான் ஒரு மேட்ச் ஜெயிக்காங்க, ஒரு மேட்சோ ரெண்டு மேட்ச் ஜெயிக்காங்க. ஆமாம். ஸோ அவங்களும் நல்ல டீம் தான். அவங்க அதில் வந்து பேட்டிங் சென்னா செம பவுலிங்கு. ஸோ அதில் வந்து இவர் யார் அந்த நிறையா பவுலர்ஸ் இருக்காங்க, பவுன்ஸ் பவுலர்ஸ்லாம். ஸோ அதுவும் நல்ல டீம். தென் கம்ஸ் பாகிஸ்தான் நெதர்லாண்ட். பாகிஸ்தான் சொல்ல வேணாம், எல்லா பிளேயர்ஸ் நல்ல பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இங்கிலாந்து பற்றி சொல்லியாங்க, இங்கிலாந்து பவர்ஃபுல் டீம். இங்கிலாந்து நியூசிலாண்ட்னா நியூசிலாண்டில் கேம் வில்லியம்சன், கேன் வில்லியம்சன், ராஸ்டரே இந்த மாதிரி ஆடுவா இதுக்காக தெல்லை செக் பண்ணுவேன்னா அதை கேள்விப்பட்டேன். அது தெல்லை அவ்வளோ நல்ல ராஸ்டர் இருக்கார், நீங்கள் ஐ திங்க் இருக்கார் ராஸ்டர் நல்லா ஆடுவார். ஸோ பாகிஸ்தான் பள்ளியை சொல்லிப்பான்னா பிளேயர்ஸ் நிறையா ஆடுறாங்க. ஸோ நெதர்லாண்ட் அயர்லாண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த T20 பிளேயர்ஸ் ஆனதுல எல்லா டீம் பிளேயர்ஸும் நல்லா எடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் கொஞ்சம் எல்லாம் பய பிளேயர்ஸ் தான் எடுத்துருக்காங்க. எல்லாம் விளாட்னாங்க, ஏஷியா கப்பில் விளாடுவாங்க, தென் போன T20 மேட்ச் விளாட்னாங்க, எல்லாம் எடுத்துருக்காங்க. ஆனால் போன T20 மேட்ச்சில் ஒருத்தன அதுக்கெல்லாம் ஹர்ஷ்தீப் சிங் ஆடில் போன வாட்டி இந்த வாட்டி எடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு அப்புறம். ஸோ எனக்கு என்ன வியூ அனலைஸ்னால் இந்த T20 வேர்ல்டு கப் மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு ஈகரோட பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படி நம்ம இந்தியன் ஜவான்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகலாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் சண்டே மேட்ச் இருக்குது, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அதுக்கடுத்த மேட்ச்சும் இருக்குது. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வெரியன் வாஸ் T20 வேர்ல்டு கப் கேம் ஆன் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் சண்டே ஆன்வர்ஸ். ஸோ இதாங்க ரிவ்யூ. ஓவராலாக இந்தியன் டீம் பர்ஃபெக்டாக இருக்காங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கையில்தான் இருக்குது மேட்ச் வின் பண்ணுது. ஸோ அதே ஸ்டாடிங் தான், மேக்ஸிமம் பேட்டிங் சூஸ் பண்ணால் மோர் தேன் டூ ஃபைவ் அடிங்கிற ஸ்கோரு, பவுலிங் சூஸ் பண்ணோன்னா அவங்க பவுலிங்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போடணும். ஸோ இதாங்க ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி சேஞ்சாக இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. T20 மேட்ச் இன்னும் ப்ராக்டிஸ் மேட்ச் வர இருக்கு, இன்னும் இந்த வாரம் ஐ திங்க் இந்த 16th ஆரம்பிப்பாங்க நீங்கள். ஆமாம், 16 ஒரு மேட்ச் இருக்குது, ப்ராக்டிஸ் மேட்ச் ஐ திங்க் இந்தியா இங்கிலாந்து ஒரு நம்ம மேட்ச் இருக்குது, அதுவும் பாருங்கள். ஸோ பார்ப்போம் எந்த டீமில் ஆப்போசிட் டீமு, அதுவும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதாங்க T20 வேர்ல்டு கப் 2022 வேர்ல்டு கப் மேட்ச். ஸோ இந்த வீடியோ ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கலாம் பண்ணுங்கள். முக்கியமாக டாபிக் ஸ்பீச் பை பிராணேஷ் வழி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.